ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியானந்த் சேனல். வாழ்க வளமுடன். நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போடலான்ட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தைப்பூசம் வருது இல்லையா, அதனால் தைப்பூசம் பற்றி வீடியோ போடலான்ட்ருக்கிறேன். இதை பற்றின சிறப்புகள்லாம் சொல்லலான்ட்ருக்கிறேன். தைப்பூசம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை வருது. தைப்பூசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றா சேர்ந்து வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம்னு சொல்லுவாங்க. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 25ஆம் தேதி இந்த தைப்பூசம் வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். அதாவது பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றா வரணும். இதில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அன்றைக்கி வந்து நம்ம குரு பூஜை பண்ணாலும் அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த தைப்பூசம் வந்து ஏன் தைப்பூசம்னு நம்ம சொல்கிறேன்னா, அதாவது பார்வதி தேவி வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகர்கிட்ட வந்து வேலை கொடுத்த நாளை தான் வந்து நம்ம வந்து தைப்பூச நாளாக வந்து கொண்டாடுறோம். இந்த தைப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதாவது ஆறு படை வீட்லேயும் முருகருக்கு வந்து இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அதனால் முருகனை அன்னைக்கு நம்ம வழிபட்டோன்னா ரொம்ப நமக்கு நல்லது. எதனால் வந்து இந்த தைப்பூசம் வந்து ஏன் வந்து முருகருக்கு வந்து வேல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசுரன் வந்து இருந்தான். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்ததுனால எல்லா தேவர்களும் போய் சிவம் பெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க, அந்த அசுரனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அந்த தாரகனை அழிக்கிறதுக்காக அவருடைய நெற்றிக்கண்ணை வந்து நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு நெருப்பு பிளம்புகளை வந்து கொடுக்குறாரு. அது ஆறு குழந்தைகளாக மாறி அவங்க வந்து கார்த்திகை திங்கள் பெண்களால் ரொம்ப வீரம் மிக்கவங்களாக வளர்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து அந்த ஆறு முகமும் சேர்ந்து வராங்க. அப்போ தான் வந்து இந்த வேலை வந்து பார்வதி அம்மா வந்து அந்த முருகர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை தான் வந்து நம்ம வந்து தைப்பூசம்னு சொல்கிறோம். அதாவது முருகர்கிட்ட வேலை வந்து பார்வதி தேவி வழங்குற நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைப்பூசம்னு சொல்வோம். அதே மாதிரி வந்து பழனியில் இருக்கிற முருகருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஞான வேல் வழங்கப்பட்டதுனாலையும் அது வந்து தைப்பூச நாளாக வந்து கொண்டாடப்படுது. பழனியில் வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்வாங்க இந்த தைப்பூச நாளை வந்து. முருகருடைய எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அன்னைக்கு வந்து தேரும் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வச்சு தேர் இழுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால் காவடி எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அந்த அழகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இது எல்லா முருகர் கோயிலையும் வந்து ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு வந்து பண்ணுவாங்க. அன்னைக்கு அபிஷேகங்களும் நிறைய நடக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு சக்கர பொங்கலோ இல்லை ஏதோ ஒரு நெய்வேதியம் பண்ணி கடவுளுக்கு வந்து அன்னைக்கு முருகருக்கு வந்து நம்ம வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்ம வந்து படித்தாலும் சரி, அதை காது வழியாக கேட்டாலும் சரி ரொம்ப நல்லது. முருகருக்கு வந்து அழகு குத்துவாங்க, இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா முருகர் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம வந்து தைப்பூசம்னு சொன்னாவே நமக்கு வந்து ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா முருகர் தான். மலேசியாவில் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது வந்து இந்த தைப்பூச திருநாள் தான். அதனால் நம்மளும் வீட்டில் எல்லாரும் வந்து அன்னைக்கு முருகரை கண்டிப்பாக வழிபடணுங்க. முருகரை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு மறக்காமல் எல்லாரும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீபம் ஏற்றுங்க, நெய்வேதினம் வைங்க, அன்னைக்கு வந்து சாமி கும்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு. தேங்க்யூ. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன்.